Hi friends, welcome to Vidya's Kitchen. இன்னையோட ஸ்பெஷல் மதர்ஸ் டே. ஹாப்பி மதர்ஸ் டே டு ஆல் த வியூவர்ஸ். இன்னைக்கு வந்து நான் என்ன நினச்சேன்னா, பிள்ளைங்களுக்கு வந்து அம்மாவுக்கு ஏதாவது செஞ்சு கொடுக்கணும் மதர்ஸ் டேக்கு அப்படின்னு நினைப்பாங்க. அதனால் அவங்க செய்கிறது மாதிரி ஈஸியான கோல்ட் காஃபி செய்யலான்னு நினச்சிருக்கேன். பாருங்கள், கோல்ட் காஃபிங்கிறது ஈஸியான ஒன்று, பார்க்கலாம் எப்படி செய்யணும்னு. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னெல்லாம்? ஃபஸ்ட்டு மெயினாக நம்ம வந்து பாலை வந்து காய்ச்சி ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி, ஆறின பால் தான் நமக்கு தேவை. அதனால் ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே நம்ம காய்ச்சி ஆற வச்சு வச்சுருக்கணும். இதுக்கு தேவையானது இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர், கிரேட்டட் சாக்லேட்ஸ், சுகர், ஐஸ் க்யூப்ஸ். நான் வந்து பாருங்கள் கப்பை டெக்கரேட் பண்ணுறேன். நான் வந்து சாக்லேட் சிரப் வாங்கியிருக்கேன், நம்ம சாக்லேட் சிரப் வாங்க கிடைக்கும். அதை வச்சு கப்பை எப்படி டெக்கரேட் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். சாக்லேட் சிரப்பை வச்சு கப்பை டெக்கரேட் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற சுகர், அதை வந்து மிக்சியில் ஒரு தடவை கிரைண்ட் பண்ணிடுங்க. ஏன்னா சுகர் வந்து கொஞ்சம் கிரானியூல்ஸாக இருக்கிறதுனால தண்ணியோட மிக்ஸ் ஆகிறது ரொம்ப லேட் ஆகும். அதனால் முதல்ல கொஞ்சோண்டு பவுடர் பண்ணிக்கலாம் சுகரை. இதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க கொஞ்சோண்டு சுடு தண்ணி, அது மிக்ஸ் ஆகிறதுக்கு மட்டும் கொஞ்சோண்டு 2 ஸ்பூன் விட்டு நம்ம வந்து இன்ஸ்டன்ட் காஃபி பவுடரையும் மிக்ஸ் பண்ணி இந்த மிக்சியில் விட்டுடலாம். இதோட ஐஸ் க்யூப்ஸ். ஐஸ் க்யூப்ஸையும் போட்டு பிளெண்ட் பண்ணிடலாம். பிளெண்ட் பண்ணும்போது நம்ம பார்த்தா தெரியும், இது வந்து ஃப்ளஃபியாக இருக்கு வர்றது மாதிரி தெரியும். இதோட நம்ம பாலும் விட்டாச்சுன்னா நம்ம வந்து நல்ல க்ரீமியான ஹாட் கோல்ட் காஃபி கிடச்சிரும். பாருங்கள், நான் பாலையும் விட்டுட்டேன். பாலை விட்டுட்டு நான் 1 ஸ்பூன் கோகோ பவுடர் போட்டிருக்கேன். இது வந்து ஆப்ஷனல், வேணுங்கிறவங்க போட்டுக்கோங்க. நான் வந்து கொஞ்சோண்டு போட்டிருக்கேன். பாருங்கள், பிளெண்ட் பண்ணிட்டேன். பாருங்கள், கோல்ட் காஃபி ரெடி ஆயிடுச்சு. நம்ம இது வந்து டெக்கரேட் பண்ணணும், அவ்வளோதான். எவ்வளோ க்ரீமியாக இருக்குன்னு பாருங்கள். இதுக்கு நான் வந்து டெக்கரேட் பண்ணுறதுக்கு கொஞ்சோண்டு கொக்கோ பவுடர் போடுறேன். பாருங்கள், நம்ம வந்து இதோட சேர்ந்து நான் வந்து டார்க் சாக்லேட்டும் டார்க் சாக்லேட்டை கிரேட் பண்ணி வச்சுருக்கேன். கிரேட் பண்ணுறது வந்து சாக்லேட் கிரேட் பண்ணுறது ரொம்ப ஈஸிங்க. கொஞ்சம் நேரம் ஃப்ரீசரில் போட்டு வைங்க, அது ஹார்ட் ஆனோடனே நம்ம கிரேட்டர் வச்சு கிரேட் பண்ணோன்னா ஈஸியாக கிரேட் பண்ணிடலாம். இனி இதோட மேலே நம்ம வந்து பாருங்கள் எவ்வளோ இதை நம்ம துருவல் மாதிரி நல்லா அழகாக வந்துருச்சு நமக்கு டார்க் சாக்லேட். இது கண்டிப்பாக கிட்ஸ் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள், அம்மாவுக்கு செஞ்சு கொடுங்க. கோல்ட் காஃபிங்கிறது எல்லாரோடையும் ஃபேவரேட்டு. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு. ஒன்ஸ் அகெயின் ஹாப்பி மதர்ஸ் டே. பாருங்கள், யம்மியான கோல்ட் காஃபி ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், கமெண்ட்ஸ் எனக்கு அனுப்புங்க. பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், வித்யாஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.